கோழி மிளகா கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு அதில் கடலெண்ணெய் கொஞ்சோண்டு சேர்த்திருக்கிறேங்க. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு, இது கூட நான் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்ச உடனே வரமிளகா ஒரு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ கறி எடுத்துக்கிறேங்க, அதனால் நான் ஒரு 6 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். கறியை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். இல்லைன்னா கறி மட்டும் எலும்பு இல்லாமல் கறியை மட்டும் இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதை இது கூடயும் சேர்த்துக்கலாம். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, இது ஒரு நல்ல டேஸ்டாக இருக்கும். சும்மாவே அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. அப்படியே நல்லா வதக்கிக்கலாங்க, அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே நல்லா வதக்கிக்கலாங்க. நாங்கள் நாட்டுக்கோழி கறி தான் எடுத்துருக்குறேங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிட்டு எண்ணெயில் கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வதங்கிட்டுங்க. இதுக்கு வந்து நான் நாட்டுக்கோழி கறி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் எலும்பு ஒரு கொஞ்சமாக கறியை போட்டு குழம்பு சாப்பாட்டுக்கு குழம்பு வேகுது, அது வறுவல் மாதிரி பண்ணிக்கலாம். இது குழம்பு. இதை நம்ம வதக்கும் போது அந்த கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வருது பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிட்டு இருக்கோம், அப்படியே மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு 25 மிளகு எடுத்துருக்குறேங்க. இதையும் இதை வச்சு அப்படியே நுணுக்கிக்கலாம் கல்லில் வச்சு. பூண்டு ஒரு 20 பூண்டு எடுத்துக்கலாம். வாசனை பிடிக்கும் அப்படின்னா நிறைய போட்டுக்கலாம், பூண்டு வாசனை பிடிக்காது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க. இப்படி ஒன்னா ரெண்டா தட்டி அது கூட சேர்த்திக்கலாம். பூண்டு அப்படியே பூண்டு மிளகு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கறி வந்து நல்லா வேகணுங்க, அதுக்கு வந்து வேகிற அளவுக்கு ஒரு 2 சொம்பு தண்ணி. இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ இதையெல்லாம் அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. உங்களுக்கு சூப்பு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கலாங்க, எடுத்து சூப்பு மாதிரி குடிக்கலாம். அப்புறம் கறியை வந்து நல்லா வறுத்து எடுத்து சாப்பிட்லாம். சூப்பு வேண்டாம் அப்படின்னா தண்ணியில் இந்த சுண்டுற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ எனக்கு நான் ஒரு மூடி போட்டேங்க, மூடி போட்டு நல்லா சுண்டுற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி வெந்துட்டு இருக்கும்போது இது மாதிரி தண்ணி எடுத்து குடித்தா சூப்புங்க, நல்லா சளிக்கு நல்லது. இது மாதிரியும் செஞ்சு எடுத்து குடிச்சிக்கலாம். இருமலுக்கு நல்லது. வேக வச்சு இன்னும் கொஞ்சம் சுண்டுச்சுன்னா நல்லா வெந்துடும், பொரியல் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு, எண்ணெய் பாருங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சுது.
இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன பீஸாக அப்படி வெட்டி போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அப்படி சும்மாவும் எடுத்து சாப்பிட்லாம். ஒரு செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதாங்க. சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப குறைவாக இருக்கும், ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.